ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் வந்துட்டு தமிழ் பாடம் தாள் நம்ம பார்க்க போறோம் சரி தாளை வந்துட்டு புரட்டுறதுக்கு முன்பதாக இன்றைக்கு கோவிட் கேசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆயிரத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு சம்பவங்கள் வந்துட்டு பதிவாயிருக்கு இது வரைக்கும் பதிவானதிலே ஆக அதிகமான சம்பவங்கள் அப்படின்னு பொழுது அது இன்னைக்கு தான் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது எப்பொழுதுமே நமக்காக பரிந்துரைக்கப்பட்ட எஸ்ஓபிஸை பின்பற்ற வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாகும் மாஸ்க் எப்போதுமே போட்டுருங்க வெளியே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சானிடைசர் எல்லாமே கைகளை முழுக்க முடி எப்போதுமே கழுவிக்கிட்டே இருக்க முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோவிட் பத்தொன்பதிலேயே தவிர்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க நம்ம அரசாங்கம் அதெல்லாமே பின்பற்றி இதிலிருந்து கொஞ்சமே வரதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் சரியா இன்றைக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ் மொழி தாள் இரண்டை தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் சரி தாள் இரண்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்பதாக ஆசிரியர் இருக்கார் இல்லையா அந்த ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருகுமார் அவர்கள் இவர் ஷாலாம் செக்ஷன் ஏழு இடைநிலை பள்ளியில இருந்து இன்றைக்கு வந்து தாள் இரண்டு அப்படியே கரைச்சு குடிச்சிருக்காரு அவர் நமக்காக சொல்லி கொடுக்க போறாரு அது என்ன நம்ம இன்னைக்கு படிக்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பதாக இதோ ஆசிரியருடைய காணொளி ஆக அவர் தாங்க திரு குமார் அவர்கள் செக்ஷன் ஏழு ஷாலாம் இடைநிலை பள்ளி ஆசிரியர் இன்னைக்கு வந்துட்டு நமக்காக தமிழ் மொழி தாள் இரண்டை வந்துட்டு அப்படி நமக்காக படிச்சு கொடுக்க போறார் குறிப்பான சில விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு முதல் கிட்ட சொல்லியிருந்தாரு வாங்க அவர் சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சரி சார் இன்றைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்பே நம்ம கண்டிப்பாக போயிட்டு முதல்ல எஸ்ஒபி எல்லாத்தையுமே பின்பற்றணும் இல்லையா வாங்க Number mass. Sir, apa ni? Ingat anda ringan, sir. Okay. Okay. Okay, sir. Nangai. Okay. Sorry, sir, Vang, sir. Wang, sir. sir. ஏ சார் போயிட்டீங்க சரி சார் சொல்லுங்க இன்றைக்கு நம்ம வந்துட்டு என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது சொல்லுங்க இன்று வந்து இந்த ஆண்டு எஸ்பிஎம் தமிழ்மொழி தேர்வு பாடத்தைப்பேன் பாடத்தை வந்து தேர்வில் எழுதுவதற்கு மாணவர்களுக்கு வந்து உதவி செய்கின்ற வகையில் முதலில் வந்து இது வந்து இந்த ஆண்டு வந்து புதிய அமைப்பு முறையில் வந்து மாணவர்கள் தேர்வு எழுத போகிறாங்க ஓகே புதிய இதுதான் முதல் வருடம் புதிய அமைப்பு முறை கேபிஎஸ்எம் என்ற அந்த பாடத்திட்டம் முடிஞ்சு கேஎஸ்எஸ்எம் இந்த பாடத்திட்டத்தில் இவரு இவர்கள் தான் முதன் முதலாக இந்த பாடத்திட்டத்தில் எழுத போகிறாங்க அதனால மாணவர்களுக்கு உதவும் பொருட்டு அந்த தேர்வுத்தால் அமைப்பும் முறையை வந்து முதல்ல மாணவர்கள் அது தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வந்து பிறகு உதவியாக இருக்கும் அவங்களுக்கு அதை பற்றி தான் இன்றே முழுக்க முழுக்க நாம் ஒரு மணி நேரம் மாணவர்களோடு கலந்து விளக்கங்கள் கொடுக்க கொடுக்கவிருக்கின்றன சரி அப்படின்னா வந்துட்டு புத்தம் புதுசாக இருக்க போது இல்லையா இந்த முறை தான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்க போது அப்படின்ட்டு கூட மாணவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது ஆக பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே இன்றைக்கு நல்லா கண்ணும் கருத்துமாக கூர்ந்து கவனித்து சார் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சரி இன்றைக்கு நம்முடன் வந்துட்டு இணைய போற அந்த மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே இவங்க வந்துட்டு செக்ஷன் ஏழு ஷாலாம் பள்ளி மாணவர்களும் ராஜமஹாடி பள்ளி மாணவர்களும் வந்துட்டு நம்முடன் இணைய போறாங்க அந்த மாணவர்களுடைய காணொலி இது வணக்கம் என் பேர் தனிஷ் விஜேந்திரன் இவ்வாறு நான் பதிவு வாய்ந்து பயில்கிறேன் தமிழ் பாடத்தை நான் சிறுவயிலிருந்து பயில்கிறேன் தொடர்ந்து தமிழ் என் தாய்மொழி இதனால் நான் இவ்வாண்டு எஸ்பிஎம் தேர்வில் தமிழ் மொழி பாடத்தை எடுக்க உள்ளேன் இவ்வாண்டு நாம் தமிழ் மொழி தேர்வை ஏற்கும் அனைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் கோரி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜோதிஸ்வரி பெருமாள் பிரதாப் நான் ஒன்றிலிருந்து இப்போ வரைக்கும் தமிழ் மொழி படிச்சுட்டு வரேன் காரணம் என் உள்ள பற்று இன்னவருக்கும் குறைஞ்சது கிடையாது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மொழி வந்துட்டு தமிழ் அதிலையும் பிடிச்ச பகுதி வந்துட்டு இலக்கணம் மற்றும் இவ்வருடம் எஸ்பிஎம் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீதா நான் இவ்வாண்டு எஸ்பிஎம் தேர்வில் தமிழ்மொழி பாடத்தையும் தமிழ்மொழி இலக்கிய பாடத்தேர்வையும் எழுத உள்ளேன் தமிழ்மொழி பாடம் மிகவும் சுலபமானதாகவும் பிடித்தமானதாகவும் எப்பொழுதும் அமைந்துள்ளது நான் இப்பொழுது கற்கும் தமிழ்மொழி பாடம் வருங்காலத்தில் நிச்சயம் எனக்கு உதவி பெறும் என்று நான் நம்புகிறேன் என்னுடன் தமிழ்மொழி எஸ்பிஎம் தேர்வை எழுதும் என் சக நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நன்றி ஆக இன்றைக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தமிழ் மொழி தாழ் இரண்டு தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம் நான் முதல்ல நம்ம முத காணொலியில் பார்த்த மாதிரி வந்துட்டு ராஜமஹாடி பள்ளி மாணவர்கள் கில்லானில் இருக்க அதுக்கப்புறம் ஷாலாமில் இருக்கிற செக்ஷன் ஏழு பள்ளி மாணவர்கள் வந்துட்டு நம்ம உடனே இணைய போகிறாங்க நல்லா பத்திரமா பார்த்து கவனித்து இன்றைய பாடத்தை நீங்கள் வந்துட்டு எதிர்கொள்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மாணவர்கள் என்ன புக்கு பேன்லாம் எடுத்துக்கலையா உடனே ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் டிவி முன்னிக்கே வந்து உட்காந்துருங்க ஒரு சின்ன குட்டி பிரேக்கு அப்புறம் நம்ம இணைவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி புனிதன் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன் நான் பிறல் என்னன்னா கடலோரத்தில் அலை உருளுது பிறழுது தாளம் போடுது கடலோரத்தில் அலை உருளது பிறளது தத்தளிக்குது தாளம் போடுது கடலோரத்தில் அலை உருளது பிறளது தத்தளிக்குது தாளம் போடுது கடலோரத்தில் அலை உருளது பிறளது தத்தளிக்குது வணக்கம் என் பேர் நிஷானி கிருஷ்ணன் நாற்பிறன் என்னவென்றால் இது யார் தைச்ச சட்டை எங்க தாத்தா திச்ச சட்டை இது யார் தைச்ச சட்டை எங்க தாத்தா திச்ச சட்டை இது யார் தைச்ச சட்டை எங்கள் தாத்தா திச்ச சட்டை அனைவருக்கும் இங்கு நான் நாற்பதர் வாக்கியம் ஒன்றை கூறப்படுகிறேன் என்னவென்றால் வாழைப்பழம் மணிக்கு ஏழைக்கிழை நோக்கி வழியில் நலகி விட்டார் வாழைப்பழம் வழிக்கு ஏழைக்கிளை ஓர்த்தி வழியில் நிலையில் விழுந்தார் வாழைப்பழம் மணிக்கு ஏழைக்கிழை யத்தி வழியில் நிலையில் விழுந்தார் வாழைப்பழம் மணிக்கு ஏழைக்கிழமை ஓட்டி வழியில் நிலவி விழுந்தார் வாழைப்பழம் மணிக்கு ஏழைக்கிழமை யோசி வழியில் நிலவி விழுந்தார் வாழைப்பழம் மழிக்கு ஏழைக்கிழமை ஓத்தி வழியில் நலகி விழுந்தார் ஆக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து தமிழ் மொழி தாள் இரண்டை பற்றி வந்துட்டு நம்ம ச படிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகே ஸோ நம்ம காட்ட பார்த்தாச்சு அடுத்து வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு என்னென்ன மாணவர்கள் வந்துட்டு நம்ம இணைய போகிறாங்க அப்படின்னு ஒரு காணொலி வாயிலாக நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ அந்த மாணவர்களை நம்ம பார்க்க போகிறோம் இதோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹலோ ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹாய் நல்லமாக இருக்கிறோம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் வேகமாக நல்லா இருக்கீங்களா

வணக்கம் என் நான் செக்ஷன் ஏழு இடைநிலை பள்ளியில் வணக்கம் அண்ணா நான் தனிகேஷ் குமார் நான் ராஜமாடி இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன் விசாகா தேவி வணக்கம் என் பெயர் தேவி நான் ராஜமாக இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன் விசாகா நீங்க நம்ம பார்த்தோம் இல்லையா உங்களை

சரி மாணவர்கள் எல்லாமே இன்றைக்கு வந்து எல்லாம் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு இருபது இருபத்தொன்று தமிழ்மொழி பாடத்தை முதலில் ஒரு தேர்வு பாடமாக எடுத்த இந்த மாணவர்களுக்கெல்லாம் முதல்ல வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்து சொல்லணும் அதே வேளையில் நன்றியும் சொல்லணும் ஏன்னா தமிழ்மொழி தாய்மொழி மறக்காம அவங்களுடைய இடைநிலை பள்ளி விற்கும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்க நீங்கள்லாம் வந்து ஒரு சிறந்த மாணவர்கள் நிச்சயமாக அவங்க தமிழ்மொழி பாடத்திலையும் சரி மற்ற பாடங்களிலும் சரி சிறந்த முடிவுகளை எடுப்பார்கள் அதற்கு வந்து இப்பொழுதே ஆசிரியரான நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இது வரைக்கும் எடுத்த மாணவர்கள் எங்களை மாதிரி அவங்களுக்கும் பாராட்டு சொல்லிடுறேங்க சார் நாங்களும் எல்லா எல்லா மாணவர்களுக்கும் இவங்க மட்டும் இல்லை இதற்கு முன்பதாக தமிழ்மொழி பாடத்தை எடுத்து எடுத்து தேர்வு எடுக்கிற எல்லா மாணவர்களும் உண்மையிலேயே வந்து சிறந்த மாணவர்கள் தான் எல்லாருக்கும் பாராட்டுகள் உங்களை அனைவருக்கும் பாராட்டுகள் சார் இப்போ நம்ம இன்றைக்கு வந்து தமிழ் மொழித்தால் நம்ம வந்து முன்பு சொன்னது போல் புதிய அமைப்பு முறை இந்த கேள்வி வந்து எல்லாம் இருக்கும் கேள்விகள் வந்து எல்லாம் இருக்குது அப்படி என்பதை மாணவர்களுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து அதை வந்து விளக்க போகிறோம் ஆ அறிமுகப்படுத்தி அதை விளக்க போகிறோம் சரிங்களா ஓகே ஆ இப்போது நம்ம இன் இன்று வந்து நம்ம தாள் இரண்டு பார்க்க போகிறோம் தாள் ஒன்று வந்து ஏற்கனவே பார்த்தாக்கிட்டு மாணவர்களுக்கு தெரியும் அது வந்து பெரும்பாலும் கட்டுரை தாள் ஆ கட்டுரை இரண்டு பகுதிகள் முதல் பகுதி வழிகாட்டி கட்டுரை பிறகு திறந்த முடிவு கட்டுரை ஆ வழிகாட்டி கட்டுரையில் மூன்று தலைப்புகளில் ஒன்று நீங்கள் தேர்வு செய்து எழுதுவீங்க திறந்த முடிவு கட்டுரையில் மூன்று தலைப்புகளில் அங்கேயும் ஒன்றை தேர்வு செஞ்சு எழுதுவாங்க அது மாணவர்களுக்கு தெரியும் ஆ அது ஏற்கனவே வந்து அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டாங்க இந்த அலைவரிசையில் தான் விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க இப்போ தொடர்ந்து நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது தாள் இரண்டு பற்றி மாணவர்களுக்கு வந்து விளக்கு விளக்குவதற்காக தாள் இரண்டு அனைவருக்கும் தெரிந்தது போல் இரண்டு மணி நேரம் பதினைந்து நிமிடம் இதில் வந்து நான்கு பிரிவுகள் இருக்கின்றன மொத்தம் நூறு புள்ளிகள் சரியா இப்போ என்னென்ன பிரிவுகள் என்பதை நம்ம பிறகு ஒவ்வொன்றாக துல்லியமாக பார்க்க போகிறோம் ஆ துல்லியமாக பார்க்க போகிறோம் முதல்ல வந்து என்னென்ன பிரிவுகள்னு பார்ப்போம் பிரிவு இது கருத்துணர்தல் ஆ பல்வகையான பகுதிகள் இங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்தது பிரிவு ஆ இதுவும் கருத்துணர்தல் தான் ஆ பார்க்குறாரு கபிலன் இதுவும் கருத்துணர்தல் இதுவும் கருத்துணர்தல் ஏன் ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்கன்னா இரண்டுக்கும் கொடுக்குற அந்த கேள்விகள் அந்த பகுதிகள் இருக்குல்ல இது வந்து பல்வகையான பகுதிகள் இங்கே வந்து படைப்பிலக்கியம் அது என்னென்ன நம்ம பிறகு பார்ப்போம் பிறகு பிரிவு ஈயில் வந்து செய்யலும் மொழியனியும் ஆ இதை பற்றிய கேள்விகள் பிரிவு ஈ இலக்கணம் சில மாணவர்களுக்கு வந்து செய்யுள் மொழியனியனும் ரொம்ப விருப்பமாக செய்வாங்க சில மாணவர்கள் இலக்கணப் பகுதிகள்லாம் ரொம்ப விரும்பி செய்வாங்க மாணவர்கள் எல்லா பகுதிகளும் விரும்பி சிறப்பாக செய்ய வேண்டும் சரியா இப்போ நம்ம அடுத்தது இரண்டு இந்த கேள்விகள்லாம் எப்படி அமைந்திருக்க போகின்றது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ முதல்ல வந்து கேள்வி இருந்து ஆறு வந்து ஆசிரியர் நான் வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கேன் இப்போ முதல் பகுதி நம்ம முதல்ல என்ன நம்ம பார்த்தோன்னா கேள்விகள் பார்த்திங்கன்னா கேள்வி ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் பத்து வரைக்கும் பிரித்து வச்சுருக்கேன் இருந்தாலும் அந்த ஒன்றுலேருந்து பற்ற ஒன்றுலேருந்து ஆறு வேறு வகையாக இருக்கும் ஏழுலேருந்து பத்து வேறு மாதிரி இருக்கும் ஆ இந்த முதல் பகுதியில் இந்த இருந்து ஆறு பார்த்தீங்கன்னா கருத்துப்படம் அல்லது விளக்கப்படம் சுவரொட்டி பதாகை கையேடு உறைவீச்சு புது கவிதை ஐக்கோ துண்டு பிரசுரம் சிறு குறிப்பு எவ்வளோ இருக்குது பாருங்கள் அறிவிப்பு அழைப்பிதழ் நிகழ்ச்சி நிரல் ஒரு செய்தி செய்தி இன்னும் இருக்குது இன்னும் முடியல இன்னும் இருக்குது கடிதம் நினைவு குறிப்பு சிறு பணுவல் அட்டவணை வரிப்படம் வரைபடம் குறிவரைவு நகைச்சுவை துணுக்கு இந்த மாதிரி கேலிச்சித்திரம்னு இருக்குது பாருங்கள் துணுக்கு பிறகு உள்நாட்டு வெளிநாட்டு படைப்பாளர்கள் ஏதாவது ஒரு ஒரு கேள்விகள் ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு பணிகள் கொடுத்திருப்பாங்க ஒரு படம் கொடுத்து அதுக்கு சில விளக்கங்கள் கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பகுதிகள் ஒட்டிதான் இந்த ஒன்றுல இருந்து ஆறு வரைக்குமான கேள்விகள் அமைய போகின்றது எதை வேண்டுமானாலும் அவங்க கேள்வியா கொடுக்கலாம் ஆனா அங்க ஒரு தூண்டல் பகுதி கொடுத்திருப்பாங்க சரிங்களா என்றால் என்ன உரை வீச்சு சற்று முன்பு நம்ம பார்த்தோம் உரை வீச்சு உரைவிச்சேன் உறவிச்சு என்பது கவிதை மாதம் கவிதை மாதிரி தான் இப்போ நம்ம வந்து மரபு கவிதைகள்லாம் படிக்கிறோம் மரபு கவிதை இன்னொன்று வந்து புது கவிதையும் இருக்கு இப்போ இந்த புது கவிதை வந்து நம்ம புது கவிதை மாதிரி எழுதுவது உறைவிச்சு அங்கே வந்து நம்ம மரபு கவிதை இல்லாமல் வேறு வகையான கவிதைகள் கொடுக்கும் பொழுது அதை நம்ம உறவிச்சோம்னா அது கவிதை தான் புது கவிதை ஐக்கு இதெல்லாம் கவிதை வகையை சார்ந்தது நீங்கள் வேறு எதுவும் கேள்விகள் இருக்கா அப்போ ஐயா சொல்லுங்க

அது தூண்டல் பகுதி பாருங்கள் இந்த மாதிரி சிறுசு பகு பகுதிகள் நம்ம இப்போ சில நேரத்தில் சோரட்டி அதாவது போஸ்டர்லாம் பார்க்குறோம்ல அந்த மாதிரி சிறு 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 குறிப்பு சிறு பணுவல் என்ன வேண்டுமானாலும் இந்த ஒன்றிலிருந்து ஆறுல வந்து கொடுக்கலாம் இங்கே வந்து தூண்டி விட்டுருவாங்க போறப்ப வந்து வெறித்தனமாக எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இல்லையா அங்கே அது வந்து மற்றும் ஒரு பகுதி சரி இப்போ இதுதான் மாணவர்களுக்கு இன்னும் விளங்குவதற்காக எப்படியெல்லாம் இருக்கும் சரிங்களா அப்படின்னு உங்களுக்காக வந்து தயாரித்து எடுத்து வந்திருக்கின்ற ஆனால் எப்பொழுதும் ஒன்று நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுகள் தான் இது போன்ற எல்லாம் கேள்விகள் அமையலாம் ஏன்னா சில வேலைகள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம பள்ளியில் நம்ம வந்து பயிற்று வைக்கும் பொழுது ஓ அப்படின்னு ஒன்றாவதுன்னு இப்படி தான் இதுதான் கேள்வியா இப்படி தான் இருக்குமா அப்படி இல்லை நம்ம மொத பார்த்தோம் பாருங்கள் நிறைய வகை பார்த்தோம்ல அந்த வகைகளிலிருந்து எது வேண்டுமானாலும் வரலாம் இப்போ இது வந்து பாருங்களேன் ஒரு வகையான கேள்வி இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு இதுதான் தூண்டல் பகுதி இப்போ இதை பார்த்தவொடனே உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணும் இதை பார்த்தவனே ஏதாவது சொல்லணும்னு தோணும் பாருங்கள் அது உங்களை தூண்டுது பார்த்தீங்களா பெரும்பாலும் இதை வந்து நம்ம கருத்து படம்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு கருத்து சொல்ல வருது ஒரு மெசேஜ் மாணவர்களுக்கு சமுதாயத்துக்கு சொல்ல வருது ஆ யாராவது சொல்ல முடியுமா தனிகேஷ் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன 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 தோன்றுகிறது சார் மாணவர் வந்து வெளியு வெளியுலகத்தை அறியாமல் அந்த தொழில்நுட்பத்திலேயே சாதனத்திலே இருக்காரு தெரிய வருது சார் ஆ அப்போ இந்த மாதிரி தான் பாருங்கள் அதை பார்த்தோன்னே அவருக்கே தெரியுது வெளி உலகத்துக்கே போகல அவர் அங்கேயே சிறைப்பட்டு அங்கே அங்கே அதிலே உட்காந்துருக்கார் பறவை கூட வெளியில் சுதந்திரமாக இருக்கார் வெளியிலே போகிறதுல இப்போ உள்ள மாணவர்கள் இப்போ இப்போ உள்ள கோவிட் காலகட்டத்தில் இப்படி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் பொதுவாக வந்து மாணவர்கள்லாம் இப்போ வந்து அதிகம் வந்து வெளியில் எல்லாம் கைபேசி என்னை இப்படின்னு ஊடகத்தோடு ஒரே இடத்துல அமர்ந்துடுறாங்க அப்படின்னு தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து வாழ்க்கையை நகர்த்தி செல்வதுக்காக மட்டும்தான் அதுவே வாழ்க்கையாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த படம் அந்த மாதிரியே கருத்துக்கள் இப்போ நம்மளும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்மளாம் வந்து வீட்டில் இல்லாமல் வெளியிலேயே விளையாடி விளையாடிக்கிட்டு இருப்போம் அப்பா அம்மா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா அப்படின்னு நம்மளை கூப்பிடுவாங்க இப்போ காலம் அப்படியே மாறி போய் மாறி போய் வெளியில் போய் விளையாடுறா வெளியில் போய் ஒரு கால அதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்திருக்கேன் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலாகி விட்டது நம்மளுடைய காலம் தெரியுங்களா ஓகே அடுத்தது அப்போ கேள்வி இரண்டு ஆ நான் முன்பு சொல்லியிருந்தேன் சிறு பணுவல்னு சொல்லியிருந்தேன்ல ஒரு சின்ன பணுவல் சின்னதாக அந்த மாதிரி ஒரு பணுவல் கொடுத்து இதை ஒட்டி மாணவர்களுக்கு கேட்கப்படுற கேள்விகள் வந்து அமைஞ்சிருக்கும் மாணவர்கள் இதை படித்தா போதும் இதை நீங்கள் படித்தா உங்கள் இந்த கேள்விக்கான பதில் வந்து மாணவர்களுக்கு கிடைத்து விடும் சரிங்களா இது வந்து சிறு பணுவல் வகையை சார்ந்தது ஏன்னா நான் அங்கே உள்ள அத்தனையும் நான் எடுத்துக்காட்டுகள் கொடுக்கணும்னா நம்ம இன்று முடிக்கும் இன்றைய பொழுது வந்து நம்ம முடிக்க முடியாது அத்தனையும் விளக்கி முடிக்க முடியாது அதனால சில எடுத்துக்காட்டுகள் மட்டுமே இந்த மாதிரி சிறு பணுவல் கொடுத்து மாணவர்களை கேள்வி கேட்பாங்க அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிவரைவு குறிவரைவு இந்த மாதிரி குறிவரைவுகள் கொடுத்து மாணவர்களுக்கு கேள்வி கேட்கலாம் ஆனால் குறிவறைவு பார்த்தீங்கன்னா பல வகையான குறிவரவு நமக்கு இருக்குது பல இது இருக்குது ஏன்னா இப்போ சில நேரத்தில் இதை காட்டணும்னு ஓ இந்த வரவே தான் வருமோ எப்பொழுதுமே நம்ம வந்து இங்கே காட்டுனதை வச்சு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துருக்க வந்துடக்கூடாது இப்போ பாருங்கள் குருவரைவுனால் இந்த மாதிரியான குரு இது பட்டை குறிவரைவு மலை மொழியில் சர்த்தா பாலாங்கு சொல்லுவாங்க பட்டை குறிவறைவு பட்டை வரைவு இல்லாமல் நமக்கு வட்டக்குருவ இருக்குது வட்ட வட்டமாக போட்டு அதில் விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க அப்புறம் வரைவு இருக்குது கோடு இருக்குது கோடு போட்டு காட்டியிருப்பாங்க புள்ளி வரைவு இந்த மாதிரியும் பல வகையான குறிவரைவு கேள்வியாக மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கேட்கப்படலாம் சரிங்களா இது ஒரு எடுத்துக்காட்டு அடுத்தது இது உறைவீச்சு ஒரு ஒரு சான்றுக்காக நான் போட்டிருக்கிற ஒரு உறைவீச்சு பாருங்கள் தன்னை போல் முதியோர் இல்லத்திற்கு வரவே கூடாது தன் மகன் என்று வேண்டிக் கொண்டார் தந்தை பிள்ளை பாசத்தில் தான் தவித்த போதெல்லாம் படித்தோம் என்ன இப்போ உங்களுக்கு என்ன தோணுது இதுதான் தூண்டல் பகுதி சரிங்களா அப்போ இது இது மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம் சரியா அடுத்தது கேள்வி ஐந்து நான் கேள்வி ஐந்து வந்து கொடுக்கலையா கேள்வி ஐந்தும் கேள்வி ஆறும் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரியாக தான் இருக்கோம் சரி பாருங்க இங்கே வந்து ஒரு சாதனை செய்துள்ள ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க கொடுத்த அவரை பற்றிய ஒரு பணுவல் ஒரு சின்ன பணுவல் இந்த கேள்வி வந்து அதை ஒட்டி அமைஞ்சிருக்கும் உதாரணத்துக்கு கீழ்காணும் பகுதியை வாசித்து தேக்கொண்ட போட்டிகளில் சிவலிங்கம் அவர்களின் இரண்டு சாதனைகளை எழுதுக இதை படித்தா போதும் பதில் வந்து இங்கே இருக்குது ஆ பாருங்க அவர் பற்றி முழுமையாக அவர் என்னென்னலாம் செய்தார் அப்படின்னு முழுமையாக வாசிக்க வேண்டும் இந்த மாதிரி தூண்டல் பகுதியில் கொடுக்கும் பொழுது மாணவர்கள் வந்து அந்த படத்தை கவனிக்கணும் அங்கே என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் பகுதியை முழுமையாக வாசிக்க வேண்டும் அவசரப்பட்டு நம்ம தேர்வு எழுதக்கூடாது அவசர அவசரமாக எழுதக்கூடாது சரிங்களா கடிக்கணும் பாருங்கள் கேள்வி ஐந்தோ ஆறம் வந்து எப்படியெல்லாம் அமைந்திருக்கலாம் நம்ம நம்ம மொத கொடுத்தா என்ன வேணுமாலும் வரலான்னு ஆனால் இருந்தாலும் நம்ம ஐந்தும் ஆறும் ஒரு எதிர்பார்ப்பு பெரும்பாலும் வந்து இந்த சாதனை செய்த யாராவது சாதனையாளர்கள் இருப்பாங்க பாருங்களா இப்போ வந்து யார் யாருன்னா பாருங்கள் சாதனையாளர் தமிழ் அறிஞராக கூட இருக்கலாம் தமிழ் மொழிக்கு ஏதாவது செய்திருப்பாரு விளையாட்டாளர்கள் சமூக தலைவர்கள் இதை பற்றிய ஒரு பணுவலாக அமைந்திருக்கும் பெரும்பாலும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படி தான் இருக்குது இந்த கேள்வி ஐந்தும் ஆறும் சரிங்களா இந்த பணுவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக நீண்ட நீண்ட பணுவல்லாம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஏறக்குறைய ஒரு எழுபதுலேருந்து எண்பது சொற்களுக்குள்ளார ஒரு சிறு பணுவல் தான் அதனால தான் நான் தொடக்கத்துலேயே சொன்னேன் மாணவர்களுக்கு வந்து சிறு பணுவல் சிறு பணுவல் சொன்னது இதுதான் சிறு பணுவல் இந்த மாதிரியான கேள்விகள் தான் ஒன்றிலிருந்து ஆறு வரை ஆஹ் அமைந்து இருக்கும் இதுல ஏதாவது நீங்க கேள்விகள் கேட்க நினைக்கிறீங்களா யாரோ இல்லை ஏன்னா நம்ம இன்னும் முதல் பகுதியை பார்த்து முடிக்கல இன்னும் மூன்று பாதிக்க முறிந்து விட்டது நாங்க திருப்பி கேள்வி கேட்கும்போது யாருக்காவது பதில் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவா புரிஞ்சா ஆறு கேள்விகள் எப்படி வரும்னு உங்களுக்கு ஏதோ விளங்காவிட்டால் உடனே கேட்டிருங்க எல்லாம் பிறகு அவர் அண்ணன் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு அப்போ உங்களுக்கு கேள்வி தெரியல கஷ்டமா போயிடும் சார் இதுலாம் வந்து ரொம்ப கூர்ந்து கேட்குற மாணவர்கள் ரொம்ப வந்து தமிழ்மொழி ரொம்ப ஆர்வமாக படிக்கிற மாணவர்கள் அடுத்தது முதல்ல நான் சொன்னால ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும் சொன்னேன் ஆனால் இந்த ஒன்றிலேருந்து ஆற நம்ம தனியாக பிரித்து வச்சுட்டோம் ஏன் பிரித்து வச்சிட்டோன்னா இந்த ஒன்றுல இருந்து ஆறு சிறு சிறு ப பகுதிகள் சிறு சிறு தூண்டல் பகுதிகள் கொடுத்துருப்பாங்க ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் தான் ஏழாவதுலேருந்து இருந்து பத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் கேள்வி என்னென்னா ஒரு உரைநடை பகுதி கொடுத்துருவாங்க உரைநடை பகுதி ஒரு ஒரு பகுதி அது ஏறக்குறையே பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் பக்கத்தில் இருக்கும் ஆ ஒரே கால் பக்கத்தில் கேள்வி ஏழு முதல் ஒன்பது வரை ஏழு எட்டு ஒன்பது வரை அந்த பத்தியில் அதுக்கான பதில் இருக்க இருக்கப்போகுது அந்த பத்தி படிச்சுட்டு நீங்கள் எழுத போகிறாங்க இது வந்து உண்மையிலேயே எளிமையான பகுதி மாணவர்களுக்கு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தொடக்கப்பள்ளியிலேருந்து மாணவர்கள் உரைநடை படித்து கேள்விக்கு பதில் எழுதுவோம் இது நம்ம காலங்காலமாக இந்த ப இந்த மாதிரியான பயிற்சிகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கு இது வந்து புதியது அல்ல சரிங்களா ஆனால் கேள்விகள் பாருங்கள் இங்கே நான் வந்து என்ன கொடுத்துருக்கு பாருங்களேன் அறிதல் புரிதல் பகுத்தாராய்தல் தொகுத்தாய்தல் இது என்னன்னா ரொம்ப சுலபந்தான் எப்பயுமே நம்ம படிக்கும் பொழுது முதல் கேள்வி ரொம்ப எளிமையாக இருக்கும் முதல் கேள்வி பட்டனு பாடு எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அது அறிதல் தான் அப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படிநிலை கொஞ்சம் மேலே அடுத்தது பாருங்கள் புரிதல் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை பார்த்து எழுத முடியாது கொஞ்சம் விளங்கிக்கிட்டு அந்த மாதிரி அந்த நிலைகள் வந்து இருக்கும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இதில் பத்தாவது கேள்வி பாருங்கள் தனியாக பிரித்து வச்சிருக்கோம் பத்தாவது கேள்வி ஓகே பத்தாவது கேள்வி பாருங்கள் நடை பகுதியின் கருப்பொருளை ஒட்டி அமைந்திருக்கும் புதைநிலை கருத்தை எழுதுவதாக அமைந்திருக்கும் பத்தாவதாக ஒரு கேள்வி கேட்பாங்க முதல் பகுதியில் கடைசி கேள்வி வந்து பத்தாவது கேள்வி ஓகே இந்த பத்தாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நடையில் கொடுத்த அந்த கருப்பொருளை பற்றி தான் அங்கே பேசியிருப்போம் ஆனால் ஒரே நடையில் இல்லாத விஷயங்களை மாணவர்கள் எழுதக்கூடிய பகுதி அதாவது புதைநிலைன்னுங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க பதினேழு எண்ணம் சொந்தமாக எழுத வேண்டும் அந்த ஒரே நடையில் இருக்காது மாணவர்கள் ஆ இப்போ பத்தாவது கேள்வி வந்து புதைநிலையே மாணவர்கள் எழுத வேண்டிய ஒரு கேள்வி அதையும் தாண்டி அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னவா இருக்கு இந்த விஷயம் ஆமா அவங்க என்ன புரிந்துக்கிறாங்க அப்படின்றத தான் எழுத போறாங்க சொந்தமாக எழுத போறாங்க சரி சரிங்களா மன்னிக்கும் ஐயா இது அந்த ஐம்பது சொற்களில் ஐந்து கருத்துக்கள் ஒரே பத்தியில் எழுதுறது அதுதானே ஐயா பத்தாவது கேள்வி ஆமா 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 மாணவர்களுக்கு வந்து என்ன நம்ம இங்கே அவங்க நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அதனால் அவங்க என்னன்னா இந்த இந்த கேள்வி வந்து மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா ஒரு ஐந்து கருத்து தான் ஐந்து கருத்தை ஒரே பத்தியில் ஐம்பது சொல்லு எழுதிடுவாங்க எப்படி சொன்னால் மாணவர்களுக்கு விளங்கிறோம் இந்த ஐம்பது சொல்லு அஞ்சு கருத்து எழுதிருவீங்களே ஒரு பத்தியில் அப்படின்னா மாணவர்களுக்கு ஆ விளங்கி விடும் அவ்வளோ புரிஞ்சுக்கிற விதமாக சொன்னால் ஆ மாணவர்கள் அவங்களோட நிலைக்கு இறங்கி வந்து சொன்னால் ஆ பத்தாவது கிலோ ஆனால் இந்த ஐந்து கருத்தை மாணவர்கள் சொந்தமாக எழுத போகிறாங்க

இப்போ அடுத்த பிரிவுக்கு போக போகிறோம் பகுதி முதல் பகுதி ஆ வந்து முடிந்தது ஆனால் உண்மையில் கபில இந்த பகுதி ஆ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்கள்லையும் ஆ வந்து ஏறக்குறை இது மாதிரி தான் இருந்திருக்கு ஆ பகுதியா இது மாதிரி தான் இருந்திருக்கு இதுக்கு எவ்வளோ நேரம் அவங்க செலவழிச்சா சிறப்பாக அது மாணவர்கள் வந்து நான்கு பகுதிகள் இருக்குது பாருங்களேன் இந்த முதல் பகுதி வந்து மாணவர்களுக்கு வந்து ஆ வந்து முப்பது புள்ளிக்கான பகுதி பி முப்பது புள்ளிக்கான பகுதி அப்புறம் இருபது இருபது அப்போ ஏறக்குறைய மாணவர்கள் வந்து அவங்களுடைய வேகத்துக்கு ஏற்ப அதை வந்து மாணவர்கள் வந்து பிரித்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் பிரித்து கொள்ள வேண்டும் அடுத்தது கேள்வி பதினொன்றுலேருந்து பதினான்கு இதுதான் நம்ம முன்பு பார்ப்போம் பார்த்தோம் என்ன பார்த்தோன்னா கருத்துணர்தல் பல்வகை அப்படின்னு பார்த்தோம் ஓகே அது வந்து முதல் பகுதி இது வந்து படைப்பிழக்கம் நான் முன்பு சொன்ன இல்லை கருத்துணர்தல் படைப்பிழக்கம் என்பது என்னென்னா படைக்கக்கூடிய இலக்கம் இலக்கியம் என்றால் சிறுகதை அப்போ அங்கே வந்து உரைநடை கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க இங்கே வந்து சிறுகதை கொடுத்து கேள்வி கேட்க போகிறாங்க ஓகே சிறுகதை கொடுத்து கேள்வி கேட்க போகிறாங்க அதே போன்று தான் ஆ முன்பு எப்படி உரைநடை பகுதியை படித்து மாணவர்கள் பதில் எழுதினாங்களோ சிறுகதை பகுதியை படிச்சுட்டு மாணவர்கள் எழுத போகிறாங்க பாருங்கள் ஒன்றரை பக்கத்தில் இருக்கும் ஓ உரைநடையை விட கொஞ்சம் கூடுதலாக ஒன்றரை பக்கத்தில் இருக்கும் அந்த கே சிறுகதை அதே போல் தான் அறிதல் புரிதல் பகுத்தாறை தான் இதெல்லாமே இருக்கும் கேள்விகளில் இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆக கூடுதலாக நான்கு புள்ளிகள் தான் கொடுப்பாங்க ஆ இப்போ மாணவர்களுக்கு வந்து பதில் எழுதுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆ நான்கு புள்ளிகள் சிறுகதை ஆ கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு கேள்வி வந்து இருக்கும் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் படிப்பினை சமுதாய கருத்து தாக்கம் பாதிப்பு இதெல்லாம் யாருக்குறே வந்து ஒரே எதிர்பார்ப்பு தான் ஒரே அவங்க என்ன வேணும்ன்ற ஒரு தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் பல பேர்களில் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன் படிப்பினை சமுதாய கருத்துனா இந்த சிறுகதை என்ன சொல்ல வருது அப்படின்னா சிறுகதை கொடுக்குற நோக்கமே அது தானே இந்த சமுதாயத்துக்கு வந்து சிறுகதை வேணால் ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் சொன்னால் தான் அது வந்து சிறுகதை இப்போ நம்ம படம் பார்க்குறோம் இல்லையா

படிக்க மாட்டாங்க ஓகே ஆக்கே சில மாணவர்கள் கேள்வி படிச்சுட்டு கூட சிறுகதை படிப்பாங்க அப்போ விட எங்க இருக்குனே தெரியாது அவர் தான் சிறுகதையை படிக்கலையா ஆமா இப்போ சிறுகதையை எல்லா பகுதிகளுமே முதல்ல வாசிக்கணும் முழுமையாக வாசிச்சுட்டு பிறகு கேள்வியை படித்து புரிந்து கொண்டு ஓகே பிறகு மறுபடியும் வேணுமா நீங்கள் உறநடை பகுதியில் போய் படிக்கலாம் அந்த மாதிரி இது கண்டிப்பாக சிறுகதையாக தான் இருக்கும் சார் ஒரு ஆர்ட்டிக்கல் அந்த மாதிரிலாம் ஆ வராது வராது இது அதனால் தான் நம்ம இந்த அமைப்பு முறைகள் பற்றி பேசும் பொழுது பதினோராவது கேள்வி வந்து நிச்சயமாக சிறுகதை தான் அந்த கேள்வி அமைப்பு வந்து அப்படி தான் இருக்கும் பதினொன்றிலேருந்து பதினான்கு ஏழுலேருந்து ஒன்பது கண்டிப்பாக உரைநடை பகுதியாக தான் இருக்கும் அதோட அமைப்பு அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து அமைப்பு முறை பற்றி பேசுகிறோம் சரிங்களா இப்போ அடுத்தது தான் வந்து இந்த இப்போ நான் சொல்லது போல் இப்போ நம்ம ப பகுதி ஆ பார்த்து பிரிவு ஆ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரிவு ஆளில் பார்த்தீங்கன்னாக்கா படைப்பிலைக்கு இரண்டுக்கு ஒன்று சிறுகதை இது வந்து பதினொன்று பதினொன்றுலேருந்து பதினான்கு வரைக்கும் சிறுகதை அடுத்தது ஒரே ஒரு கேள்வி தான் பதினைந்து பாருங்களேன் இந்த பதினைந்தாவது கேள்வி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை மாணவர்கள் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய பகுதி ஏன்னா இங்கேருந்து தான் வந்து மாற்றங்கள் ஆரம்பிக்குது இங்கேருந்து தான் ஏன்னா மாணவர்கள் வந்து கடந்த கால தேர்வுத்தாளில் எடுத்து பயிற்சியெல்லாம் செஞ்சுருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆ இந்த பதினைந்தாவது இருந்து இதற்கு முன்பு உள்ளதெல்லாம் ஏறக்குறைய ஏற்கனவே உள்ளது போலவே இருந்தது சரிங்களா ஓகே இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போகலான்னு நினைக்கிறேன் போகலாமா கேள்வி பதினைந்துக்கு போகலாமா பிரிவாலை தான் சரிங்களா இந்த கேள்வி பதினைந்து என்பது வந்து முதல்ல வந்து தொகுத்தல் உங்க அண்ணா அக்கா கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா கேள்வி பதினைஞ்சு வந்து எப்படின்னா இருக்கும்னா அவர் வந்து அது கவிதை அப்படின்னு வாரு இதற்கு முன்பு கவிதைன்னு இப்ப நம்ம கேள்வி பதினைந்து என்றால் கவிதைன்னு சொல்லக்கூடாது கேள்வி பதினைந்து என்ன கவிதைன்னா தொகுத்தல் சொல்லணும் கவிதை சொல்லக்கூடாது அந்த தொகுத்தலில் கவிதையும் கொடுக்கலாம் கவிதையும் கொடுக்கலாம் தொகுத்தல் என்பது தான் இங்கே வந்து அமைப்பு முறையில் கண்டிப்பாக கேட்கப்பட போகிறது தொகுத்தல் என்பது தான் தொகுத்தலில் கவிதை கேட்கலாம் கவிதை அல்லாமல் பாருங்கள் உரைநடை பகுதியும் கேட்கலாம் இது கொடுக்காமல் ஒரே நடை பகுதியும் அவங்க வந்து கொடுக்கலாம் இல்லை ரெண்டுமே கொடுக்காம புள்ளி விவரப்பட்டியல் புள்ளி விவரப்பட்டியல் இதை கூட கொடுக்கலாம் அப்படின்னா பதினைந்தாவது கேள்வியில் உள்ளுக்கு வந்து மூணு தலைப்பு இருக்குது மூணு தலைப்பு இருக்குது இந்த மூன்று வகையில் ஏதாவது ஒன்று தான் கொடுக்க போகிறாங்க ஏன்னா மாணவர்கள்லாம் வந்து நிறைய பயிற்சிகள்லாம் செஞ்சு செஞ்சு பதினைந்தாவது கேள்வினா ஓ கவிதை கவிதை தொகுத்து எழுதணும் கூட சிலர் நினச்சிருக்காங்க கவிதை தான் வரும் தொகுத்து எழுதிருவணும் கிடையாது கவிதைக்கு பதில் மறுபடியும் சொல்கிறேன் நடை கொடுக்கலாம் புள்ளி விவர பட்டியல் கொடுக்கலாம் இது இதையும் கொடுக்கலாம் மூன்று இருக்கு விளங்குதுங்களா என்ன சொல்கிறேன்னு மாணவர்களே விளங்குதா என நல்ல மாலை நேரம் வரை. மதிய உணவலாம் எடுத்துட்டு அமர்ந்திருக்காங்க. விஷயங்கள் கவிதையும் கொடுக்கலாம் உரை பகுதியும் கொடுக்கலாம் புள்ளி விவர பட்டியலும் கொடுக்கலாம். ஆக நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்ப நம்ம பிரேக் கூட போயிட்டு வரலாம். சரிங்களா சார். நம்ம நீங்க தொடர்ந்து நம்ம என்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கற முன்பதாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்கலாம் சரிங்களா சார். சரி மாணவர்களே புத்தகத்தெல்லாம் வந்துட்டு அழகா எடுத்து வைங்க என்னென்ன படிச்சிட்டு இருக்கீங்களோ அழகா நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு குட்டி பிரேக் அப்புறம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் ஒரு சிறிய இடைவேளை. TV KPM Tahukah anda terdapat 2700 bahasa dengan lebih daripada 7000 dialek individu dituturkan di seluruh dunia hari ini Bahasa yang paling banyak digunakan ialah bahasa Inggeris diikuti Mandarin, Sepanyol dan Hindi Terdapat 46 abjad berbeza yang digunakan di dunia Bahasa dengan abjad yang paling banyak di dunia ialah bahasa Kemboja Khmer iaitu 74 aksara. Bahasa Papua adalah bahasa Rotokas dan diketahui hanya mempunyai 12 huruf. Ini menjadikannya bahasa dengan abjad yang paling sedikit. Bagaimanapun, bahasa dengan perkataan terbanyak ialah bahasa Inggeris yang mempunyai lebih daripada 250,000 patah perkataan. Bahasa Mandarin dikatakan bahasa paling sukar untuk dipelajari di dunia kerana tidak mempunyai banyak abjad. Sebaliknya, bahasa Mandarin ditulis menggunakan simbol dan rata-rata penduduk tempatan di China dianggarkan mengetahui lebih daripada 8,000 simbol. Jika anda ingin membaca surat kabar bahasa Mandarin, anda harus mengetahui lebih daripada 3,000 simbol. Bahasa yang lazim digunakan pada peringkat antarabangsa ialah bahasa Inggeris. Adakah anda tahu, tidak kira di mana saja, juruterbang dan anak kapalnya mesti tahu berkomunikasi dalam bahasa Inggeris. Asia mempunyai jumlah bahasa yang paling banyak. Secara umumnya, Asia mempunyai lebih daripada 2300 bahasa yang dituturkan, diikuti benua Afrika dengan 2138 bahasa. Eropah pula mempunyai jumlah bahasa yang paling sedikit dengan hanya 286 bahasa. Sekarang anda tahu. Didik TV KPM யா தமிழ்மொழி தாள் இரண்டு நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிலும் குறிப்பாக வந்துட்டு நம்ம நான்கு பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க இந்த தாள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குமார் ஆசிரியர் வந்துட்டு சொல்லியிருந்தார் அங்கே முதல்ல இருக்கிற முதல் பதினான்கு கேள்விகள் பதினான்கு கேள்விகள் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாரு பதினைந்தாவது கேள்வியிலிருந்து தான் ஒரு மாற்றம் வந்திருக்கு அதை பற்றி தான் இன்னும் நம்மக்கிட்ட வந்து நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து பகிர்ந்துக்க போறாரு வாங்க நம்ம போகலாம் சரி சார் தொடர்ந்து சொல்லுங்கள் ஆ சரி எல்லாம் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆ சரி இப்போ பாருங்கள் இந்த தொகுத்தல் என்பதே இந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பு மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் என்பதற்காக தான் ஏன்னா ஒரு சிலர் வந்து பல்வேறு மூலங்கள்லேருந்து மாணவர்கள் படிக்கிறாங்க அப்போ மாணவர்கள் வந்து இந்த பதினைந்தாவது கேள்வி தொகுத்தல் என்றாலே கண்டிப்பாக நான்கு பத்திகளில் தான் எழுத வேண்டும் இப்போ பத்தாவது கேள்வி நம்ம மொத ஒரு பத்தின்னு சொன்னதில்ல அந்த மாதிரி தொகுத்தல் என்றாலே ஆ நான்கு பத்திகள் எழுத வேண்டும் கண்டிப்பாக முன்னுரை இருக்கும் தெரிநிலை கருத்து ஒரு பற்றியில் இருக்கும் புதைநிலை கருத்து முடிவரை என்பது நான்கு பற்றி இதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டும்னு நினச்சி சொல்கிறேன் மாணவர்கள் இதை வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு பதிலளிக்க வேண்டும் சரிங்களா இப்போ நம்ம என்னன்னா எப்படியெல்லாம் இருக்கும் இப்போ இந்த கவிதை உரநடை பகுதி புள்ளி பட்டியல் என்பதெல்லாம் ஒரு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு காட்டுகள் எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காக இங்கே ஆசிரியர் எடுத்து வந்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் கவிதை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மரபு கவிதையாக தான் இருக்கும் ஓகே ஓகே நம்ம முன்பு வந்து அந்த கேள்வி இருந்து ஆறு பார்க்கும் பொழுது உறை வீச்சு புது கவிதை பார்த்தோம்ல கொடுத்துட்டு கேள்வி கேட்கலான்னு அந்த பிரிவு ஆளை ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக மரபு கவிதை தான் இருக்கும் அல்லது திரைப்பட பாடலாகவும் இருக்கும் ஆனால் அந்த திரைப்படம் பாடலாம் எல்லா பாட்டும் கொடுக்க முடியாது எல்லா பாட்டும் கொடுக்க மாட்டாங்க இந்த திரைப்பட பாடலும் இந்த மரபு கவிதையாக இருக்கிற பாடல்களெலாம் இருக்குது பாருங்களேன் ஆ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ணதாசன் பாடல்கள் வாலி பாடலாம் மரபு கவிதையாக இருக்கிற பாடல்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி மரபு சார்ந்த திரைப்பட பாடல்கள் தான் நம்ம பிள்ளைங்களுக்குலாம் அது திரைப்பட பாடலாக இருக்கும் சார் ஆனால் க கண்ணதாசன் பாடல்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இது ஏதோ பழைய கவிதை பாடல் அப்படின்னு ஆமாம் எழுதும்போது அது கவிதை தான் எல்லாமே எழுதனா கவிதை பாடனா பாடல் பாருங்களேன் அப்போ அந்த மாதிரியான கண்டிப்பாக மரபு அங்கே இருக்க வேண்டும் சரிங்களா அடுத்தது ஆனால் இயன்றாலும் உள்நாட்டு படைப்புகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் சிறப்பான விஷயம் சார் நம்ம உள்நாட்டுக்கு பாருங்க இது வந்து உதாரணத்துக்கு ஒரு ஐயா கவிஞர் தீப்பொறி பொன்னுசாமி அவர்களுடைய கவிதை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எட்டு அடிகளில் தான் அமைந்து இருக்கின்றன கவிதைகள் எட்டு அடிகள் தான் அடுத்தது ஒரே நடை பகுதிக்கு போவோம் கவிதை கொடுக்காம உரைநடை நடை பகுதி கொடுத்தா இரண்டுல இருந்து மூன்று தான் ஒரு ஒரு சின்ன சின்ன பகுதிகள் தான் இரண்டுல இருந்து மூன்று இப்போ நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு இரண்டு பத்திகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆக கூடுதலாக வந்து ஒரு மூன்று பத்தி ஏன்னா மூன்று பத்தினாலும் எல்லாமே சின்ன சின்ன பத்திகள் தான் பாருங்கள் இரண்டு முதல் மூன்று சிறு பத்திகள் கொண்ட பகுதி இதை நீங்கள் படிச்சுட்டு பதில் எழுத வேண்டும் அவ்வளோதான் பகுதி தொகுத்து எழுத வேண்டும் அடுத்தது இதுதான் புள்ளி விவரப்பட்டியல் இந்த மாதிரி ஒரு புள்ளி விவரப்பட்டியலை கொடுத்து விட்டு மாணவர்கள் இதை வந்து தொகுத்து எழுத வேண்டும் ஆ நான் சொல்லிட்டேன் தொகுத்தல் என்றாலே நான்கு பத்திகள் எழுத வேண்டாம் அப்போ இது வந்து புள்ளி விவரப்பட்டியல் அப்போ மூன்று விஷயங்கள் இருக்குது நான் முதல்ல சொன்னேன் பாருங்க கவிதை இருக்கு உரைநடை பகுதி இருக்கு புள்ளி விவர பட்டியல் இருக்கு சரிங்களா இந்த மூன்றில் எது வேண்டுமானாலும் உங்களுக்கு கொடுத்து தொகுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க விளங்குதுங்களா தொகுத்தல் பகுதி பஜனை ஐந்தாவது கேள்வி ஆ தொகுத்தல் இதில் எதுவும் கேள்விகள் இருக்கா உங்களுக்கு ஐயா இல்லையே ஐயா ஒரு கேள்வி சொல்லுங்கள் தனிகேஷ் ஆ ஐயா கேள்வி பத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பது சொற்கள்னு வரம்பு இருந்துச்சு அப்ப இந்த கேள்விக்கு சொல் வரம்பு இருக்கா தொகுத்தலுக்கேன் தொகுத்தலுக்கு தொகுத்தலுக்கு அங்கே இந்த பதினைந்தாவது கேள்வி ஆமாம் பத்தாவது நல்ல கேள்வி தான் இப்போ பத்தாவதுக்கு வந்து நம்ம சொல்ல வரம்பிருக்கோம் ஐம்பது சொற்களில் எழுதிடணும் அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை இந்த நான்கு தொகுத்தலில் நான்கு விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது முன்னுரை புதைநிலை தெரியநிலை முடிவுரை இந்த நான்கு விஷயங்களும் நீங்கள் இங்கே முழுமையாக எழுதி இருக்க வேண்டும் என்பது தான் எதிர்பார்ப்பு இங்கே வந்து நம்ம இத்தனை சொற்களுக்குள்ளே நீங்கள் எழுதணுன்ற வரையறை இல்லை ஆனால் நம்ம பெரும்பாலும் நம்ம கொடுக்கின்ற பெரும்பாலும் எல்லா பணவர்களுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேள்வியாக கொடுக்கின்ற பணிகள்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏறக்கு வரைய ஒரு எழுபதுலேருந்து எண்பது தான் இருக்கும் இரண்டு பற்றியும் மூன்று பற்றியோ இருந்தால் கூட எழுபது எண்பது சொற்களுக்குள்ளார் இதெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து என்னென்னாக்கா பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடாது மாணவர்கள் எளிமையாக இருக்குது பார்த்த உடனே அந்த படிக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துவேன்னுன்றதுக்கு பாருங்கள் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சிறிய சிறிய பகுதிகள் தான் பெரிய பகுதிகள்லாம் கொடுக்காம சார் அதுக்குன்னு ஒரு நான்கு வரிகள்லையோ இல்லை அதை விட குறைவாக அந்த மாதிரி எழுதுறது அப்படின்றது சார் இருக்காது மாணவர்கள் அதுக்குன்னு நீங்கள் வந்து பாருங்கள் நான்கே நான்கே இப்போ நீங்கள் வந்து கருத்துக்கள் எழுதும்போது புதைநிலை திரைநிலை கருத்துல மாணவர்கள் எழுதும் போது ஏன்னா மாணவர்களை வந்து ரெண்டு புதைநிலை திரைநிலை கருத்துல எழுதும் போது நிச்சயமா அவங்க கூட தான் எழுதுவாங்க ஆமாம் ஆமாம் ஆ நமக்கு வந்து அங்கே ஐந்து கருத்துக்கள் தேவைப்படுது பாருங்கள் மாணவர்களா சரிங்களா இப்போ தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து பதினைந்து தொகுத்தல் இப்போ அடுத்தது வந்து பிரிவு சி ஆ பிரிவு இக்கு போகிறோம் இங்கேயே நம்ம வந்து சில மாணவர்களுக்கு வந்து சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டும் இப்போ கேள்வி பதினாறு இந்த பதினாறாவது கேள்வி எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னா கண்டிப்பாக இது அமைப்பு முறையில் வந்து கண்டிப்பாக வாக்கியம் அமைத்தல் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை மாணவர்கள் வந்து என்ன சில மாணவர்கள் வந்து கட்டளை மூலமே வாசிக்க மாட்டாங்க மொழியனையே பொருள் விளங்க அப்படின்னு பொருள் எழுதி வச்சிருவாரு எல்லா பாடமும் சரி எந்த பாடமாக இருந்தாலும் சரி எல்லா கேள்விகளுமே நம்ம முழுமையாக வாசிக்க வேண்டும் கெட்டிக்கார மாணவர்கள் கூட நிறைய தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் பள்ளியில நிறைய மாணவர்களை பாக்குறேன் அந்த மாதிரி அவசரப்பட்டு பதில் எழுதாது அக நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதான் பதினாறாவது கேள்வினா வாக்கியம் அமைத்தல் தானே ஆனா இங்க என்ன செய்ய போறாங்கன்னா பாருங்க இரண்டு மொழியனிகள் கொடுத்துருப்பாங்க அந்த இரண்டு மொழியனிகள் என்ன மொழியணின்றத கூட குறிப்பிட்டு கொடுத்துட்டாங்க அதாவது என்னன்னா இணைமொழி மரபுத் தொடர் ஓமை தொடர் நீங்கள் படிக்கிற மொழி அணியில் இந்த இருந்து ஏதாவது இரண்டு பதினாறாவது கேள்வியில் கொடுக்க போகிறாங்க ஓகே ம் அண்ணா அதில் பாருங்க ஒரு சின்ன விளக்கம் தான் இப்பகுதியில் படியும் நான்கு ஐந்தில் உள்ள இணைமொழி மரபுத் தொடர் ஓமை தொடர் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க படியம் நான்கு ஐந்தில் இந்த பதினாறாவது கேள்வி இவ்வளோ தான் இரண்டு மொழி அணிகள் தான் அடுத்தது பதினேழாவது கேள்வி எங்கேயும் பார்த்தீங்கன்னா இரண்டு மொழி தான் கொடுக்க போகிறாங்க பதினேழு ஆனால் அந்த அமைப்பு முறை அதை தான் நம்ம இன்றைக்கி விளக்குறதுக்காக நான் வந்திருக்கேன் பதினேழாவது கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்க போகிறாங்கன்னா பழமொழியும் திருக்குறளை மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க பதினேழில் அங்கே வந்து இணை மொழி மரபுத்தொடர் உவமை தொடர் பதினாறாவதுல பதினேழாவதில் இப்போ திருக்குறளும் பழமொழியும் மட்டுமே சோதிக்கப்படும் மற்றது எதுவும் இங்கே கேட்க மாட்டாங்க ஓகேங்களா படிவம் நான்கு ஐந்தில் உள்ள திருக்குறளுக்கும் பழமொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் கொடுத்துட்டு மாணவர்களும் திருக்குறளுக்கான பொருளை எழத சொல்லலாம் அதே மாதிரி பழமொழி கொடுத்துட்டு பழமொழிக்கான பொருளை எழுத சொல்லலாம் சரிங்களா அல்லது பொருளை கொடுத்துட்டு பழமொழி எழுத சொல்லலாம் மாற்றிப்படியும் எழுத சொல்லலாம் பொருளை கொடுத்துட்டு திருக்குறளும் எழுத சொல்லலாம் இப்படியும் செய்யலாம் எப்படி வேணுமால் வரும் ஆனால் பழமொழியும் திருக்குறளும் மட்டும் தான் பதினேழாவது கேள்வியில் கேட்கப் போகிறாங்க சரிங்களா தெளிவாக இருக்கிறீங்களா விஷாக்கா ஏதாவது கேள்வி இருக்கா ஆமா சார் ஐயா இப்ப நம்ம வந்து பொருளை தவிர கருத்துக்கள் எழுதலாமா கருத்து திருக்குறளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பொருள் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விஷயங்கள் இருக்கு திருக்குறளுக்கு ஆமா இது இரண்டுமே மாணவர்கள் வந்து நீங்க மனனம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டும் கூட கேட்கலாம் எது வேண்டுமானாலும் கேட்கலாம் பொருளும் கேட்கலாம் கருத்தும் கேட்கலாம் நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம தயார் நிலையில் இருக்க வேண்டும் அவங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு திருக்குறள் படித்தா அந்த திருக்குறள் இவங்க இப்படி புரிஞ்சுருந்துருப்பாங்க அதையும் அவங்க எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ம் மாணவர்கள் இப்போ அவர் என்ன கேட்கறாருனா படித்து மண்பாடம் பண்ணதை எழுதாம சொந்தமாக புரிந்து கொண்டு எழுதலாமா அப்படின்னு கூட கேட்குறாரு ஆனால் இப்போ நான் பள்ளியில் என்னோட பள்ளி நிலையை வச்சு நான் சொல்கிறேன்னே மாணவர்கள் வந்து சொந்தமாக விளங்கி கொண்டு எழுதும் போது நிறைய தவறுகள் செய்கிறாங்க சில விஷயங்களை விடுபட்டுருது அதில் அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்க முடிந்த வரைக்கும் மனனம் பண்ணி எழுதுனா சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சொந்தமாக எழுதலாம் ஆனால் மாணவர்கள் வந்து எப்போயுமே நம்ம தவறுகள் நிறையா பள்ளியில் நம்ம வந்து பார்க்குறோம் அதை வந்து முழுமையாக எழுத மாட்டுறாங்க அப்போ அதனால் என்னுடைய என்னோடய அறிவுரை என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் கையிலே வந்து வெண்ணெய் இருக்குது கையிலே வெண்ணெய் இருக்கும்போது யார் நெய் கலையணும் மாணவர்களுக்கு எல்லாருமே அந்த விளக்குவரைகள் எல்லாமே வச்சுருக்காங்க மாணவர்கள் வச்சுருக்காங்க மொழியணிக்கான விளக்கு உரை மொழியணிகள் எல்லாம் மாணவர்கள் கைகளில் இருக்குது ஆ அதை நீங்கள் படித்து நல்லா மனநம் செய்து வச்சுக்கிங்கன்னா அது போதும் ஓகே சிறப்பாக செய்து விடலாம் அடுத்தது கேள்வி பதினெட்டு சரிங்களா ஆ கேள்வி பதினெட்டு கேள்வி பதினெட்டை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக எல்லாமே கேட்டாங்க பாருங்களேன் பழமொழி ம மரபுதர் எல்லாம் கேட்டாங்க இன்னும் செய்யுள் இருக்குது செய்யுள் வந்து இருக்கு இதை வந்து பதினெட்டாவது கேள்வியில கேட்டுருவாங்க செய்யுள் வந்து பதினெட்டாவது கேள்வி கண்டிப்பா கேட்டு மாணவர்கள் எல்லாமே அதனால மாணவர்கள் வந்து தேர்வுக்கு தயாராகும் பொழுது சில பேர் மாணவர்கள் வந்து எதிர்பார்ப்புகள்லாம் படிப்பாங்க இது படிக்கணும் அதெல்லாம் நம்ம படிச்சோம்னா எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக செய்ய போறது யாரும் உறுதி கொடுக்க முடியும் மாணவர்கள் எல்லாத்தையுமே படிக்க வேண்டாம் ஆசிரியர் பள்ளியில சொல்லி கொடுக்குற எல்லாத்தையுமே படிக்க வேண்டும் மாணவர்கள் படிக்கணும் தெரியல ஆசிரியர்களிட்ட மீண்டும் மீண்டும் கேளுங்க சரிங்களா பாருங்கள் கேள்வி பதினெட்டு இப்பகுதியில் படியும் நான்கு ஐந்தில் உள்ள செயல்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும் ஓகே ஆனால் இதில் ஒரு ஒரு விஷயத்தை வந்து மாணவர்கள் கவனிக்க வேண்டும் பாருங்கள் செய்யுளில் கோடிடப்பட்ட வரிகளுக்கு மட்டும் பொருள் எழுதும்படியாக கேள்வி அமைந்திருக்கும் இப்போ இந்த கேள்வி எப்படி கொடுக்குறாங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ இந்த செயலில் பார்த்தீங்கன்னா நான்கு அடி செய்யுள் இருக்குது இது மாதிரி எட்டு அடிகளில் கூட இருக்குது ஆனால் எ அந்த செயல் முழு செயலுக்கும் விளக்கம் எழுத சொல்லி கேள்வி வந்து அமையறதில்லை அப்படி இல்லை அந்த செயலுக்கு கோடு போட்டுறாங்க கோடு போட்டு அந்த கோடு போட்ட அடிகளுக்கு மட்டும்தான் விளக்கம் கேட்குறாங்க சரிங்களா மாணவர்கள் என்ன செய்யறாங்கனாக்கா அவர் வந்து செயலுக்கு மனப்பாடம் பண்ணிடுறாரு முழுமையாக மனப்பாடம் பண்ணிடுறாரா அவங்க என்னமோ கேட்குறாங்க நான் இந்த செயலை படிச்சுட்டேன் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எழுதுவேன் அப்படின்ட்டு ஆ எல்லாமே எழுதிடுறாங்க சரிங்களா ஆனால் நீங்கள் பாருங்கள் மறுபடியும் பாருங்க அதனால தான் கோடிட்ட பட கோடிடப்பட்ட வரைக்கும் மட்டும்தான் அவங்க பொருள் எழுதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு மட்டும்தான் எழுதணும் அதிகமாக வேலை செஞ்சா அதிகமான அது ஒரு விதமான ஆர்வம் சார் ஆர்வம் எப்பொழுதுமே அந்த கட்டளையை தெளிவாக வாசிக்கணும் அதனால தான் இப்போ மறுபடியும் இந்த கேள்வி அமைப்பை உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க கோடிடப்பட்டு அந்த அடிகளுக்கு மட்டும்தான் அங்கே பொருள் கேட்பாங்க மாணவர்கள் அதற்கு மட்டும் வந்து பொருள் எழுதினால் முழுமையாக எழுதும் பொழுது நேர விரயம் தாங்க அவன் நேர விரயம் தான் ஆகும் இன்னொன்று வந்து இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த மாணவருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட அடிக்கான பொருள் தெரியல அப்படின்னு நான் பார்க்குறேன் அவருக்கு தெரியல அதனால தான் மொத்தமாக எழுதி வைக்கிறாரு ஓகே அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக்கணும் சில நேரம் சிறந்த மாணவர்கள் அந்த தேர்வு பதற்றம் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான கருத்தரங்கு இந்த மாதிரி தொலைக்காட்சியிலலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதிரி கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறோம் சிறப்பாக மாணவர்கள் தேர்வு எழுதணும் அதுவும் நம்முடைய பாடத்தில் மிக சிறப்பாக நம்ம எழுதாமல் இப்படை தோற்கி எப்படி விடணும் நம்ம வந்து நம்முடைய பாடத்தில் சிறப்பாக செய்ய வேண்டும் சரிங்களா தெளிவாக இருக்கிறீங்களா எதுவும் வேறு ஏதோ சந்தேகங்கள் இருக்குது இப்போ கரு கருத்து இல்லாமா செயல் செயல் பற்றி கருத்து கருத்துலாமா செயலுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நம்முடைய விளக்குறைகள்ல பாத்தீங்கன்னா செயலுக்கு வந்து நம்ம முழு விளக்கத்தை மட்டும்தான் விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க செயலுக்கு நம்ம திருக்குறளுக்கு தான் பொருள் தனியாகவும் கருத்து தனியாகவும் பார்க்கறோம் இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம படிக்கிறோம் செயலுக்கு அப்படி இல்லை வெறும் விளக்கம் தான் இருக்கு அப்போ நீங்கள் விளக்கம் தான் நீங்கள் எழுதிங்க விளக்கம் மட்டும்தான் நம்ம எழுத முடியும் இந்த விளக்கங்கள் எல்லாம் மாணவர்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னா இது வந்து நல்லா புரிஞ்சுதான் எழுதணும் சும்மா அடிச்சுடுவோம் சொல்லிட்டு அடிச்சு விடக்கூடாது ஆனா இன்னொரு ஒரு கூடுதல் தகவலையும் ஆனா யாரும் கேட்பாங்கன்னு பார்த்தா யாருமே கேட்கல ஏன்னா இந்த மாதிரி பாத்துட்டா மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆர்வமாயிரும் ஐயா அப்படின்னா படிவு நான்கு ஐந்து மட்டும் படிச்சுக்கிறோம் ஏன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா படிவு நான்கு நான்கு ஐந்தில் உள்ள செயலுக்கு தான் முக்கியத்துவம் அப்ப அமைப்பு முறையில நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா முக்கியத்துவம் தரப்படும் தான் சொல்றோம் ஆமா அப்படின்னா படிவம் ஒன்று முதல் படிவம் மூன்று வரை வந்து கேட்க மாட்டாங்கன்னு எங்கேயுமே சொல்லலை சொல்லலை தெரியுங்களா சொல்லிட்டாங்க முக்கியத்துவம்னா முக்கியத்துவம்னாக்கா இதுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா மற்றத்தை படிக்காதீங்கன்னு இல்லை ஒரு நல்ல மாணவர் எல்லா செயல் மொழியனையும் எல்லாத்தையும் படிக்கணும் ஒரு சிறந்த மாணவர் சரிங்களா இது வந்து கேள்வி பதினெட்டு அடுத்தது கேள்வி பத்தொன்பது இந்த பிரிவு ஈயில் வந்து கடைசி கேள்வி இதுதான் கேள்வி பத்தொன்பது பாருங்க கேள்வி பத்தொன்பது வந்து என்னன்னா பணுவலில் ஒரே சூழலிலும் பல்வகை சூழலும் பன்னுகள் ஒரே சூழலையும் இருக்கும் பல்வகை சூழலிலும் இருக்கும் அப்படின்னா என்னன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு ஒரு நான்கு பத்திகள் கொடுத்து அந்த நான்கு பத்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை ஒரு விஷயத்தை ஒரு கருப்பொருள் எடுத்துக்கிட்டு அந்த நான்கு பத்திகளும் பேசும் ஒரு ஒரு கட்டுரை மாதிரி ஒரே கருப்பொருளில் அமைந்திருக்கும் அப்போ ஒவ்வொரு பத்திகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் அது வந்து ஒரே சூழல் உதாரணத்துக்கு நம்ம கட்டுரை எழுதுகிறோம் இல்லையா ஒரு கருப்பொருளை வச்சு தான் எழுதுகிறோம் அதுதான் வந்து ஒரே சூழல் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் கொடுத்துட்டு நான்கு இடங்களில் கோடிட்டு இங்கே என்ன மொழி அணி எழுதணும் அவங்க மொழி அணி கொடுத்துருவாங்க அந்த மொழி அணிக்கு என்ன மொழி அணி எழுதணும்னு கேட்டிருப்பாங்க அது வந்து ஒரே சூழல் விலங்குதான் அதே பல்வகை சூழல் என்பது ஒவ்வொரு பத்தியும் தனித்தனியாக தனித்தனியாக அப்போ அந்த பற்றிக்கு இந்த பற்றிக்கு தொடர்பு இருக்காது அது வேறு ஒரு கருப்பொருள் இது தனித்தனியாக தனித்தனியாக இருக்கிறது பல்வகை சூழல் விளங்குதுங்களா என்ன சொல்கிறேன்னு

ஏதாகிலும் நான்கு மொழி அணிகள் சோதிக்கப்படும் ஏன்னா இந்த பத்தொன்பதாவது கேள்விக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து நான்கு மொழி அணிகள் ஒரே இடத்துல கேட்டுருவாங்க இந்த பத்தொன்பதாவது கேள்விக்கு சரிங்களா இதுல வந்து என்ன கேட்கறாங்க இணைமொழி மரபு தொடர் ஓமை தொடர் இது வந்து நம்ம கேள்வி பதினாறுலையும் பார்த்தோம் இணைமொழி மரபு தொடர் உமை தொடர் பார்த்தோம் தானே இங்கு மறுபடியும் கேட்கலாம் அடுத்தது இரட்டை கிழவி பழமொழி பழமொழி கேள்வி பதினேழில் பார்த்தோம் இங்கேயும் மறுபடியும் கேட்கலாம் இரட்டை கிழவி இங்கே தான் கேட்குறாங்க கேள்வி பத்தொன்பதில் கேட்குறாங்க சரிங்களா அப்போ நீங்கள் படிவம் ஒன்று முதல் படிவம் ஐந்து வரை எல்லா மொழியனிகளையும் படித்து முடிச்சாதானே இந்த பத்தொன்பதாவது கேள்விக்கு நீங்கள் பதில் எழுத முடியும் ஆமாம் சரிங்களா அப்போ எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருக்கணும் ஆனால் என்னென்னா இந்த பத்தொன்பதாவது கேள்வியில் திருக்குறளும் செய்யலும் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க ஓகே இந்த அமைப்பு முறையில் வந்து கண்டிப்பாக கட்டாயம் கேட்க மாட்டாங்க சரிங்களா என்ன திருக்குறள் வந்து பதினேழு செய்யல் வந்து பதினெட்டாவது கேள்வி இங்கே கேட்க மாட்டாங்க எழுதுங்களா இங்க ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஐயா இது வந்து கேள்வி இன்று ஒரே ஒரு பகுதி இருக்கு இறுதி பகுதி வந்து இலக்கண பகுதி ஓகே இந்த இலக்கண பகுதி கடந்த காலங்கள்ல போல எப்படி அமைந்திருந்ததோ இப்பொழுதும் வந்து அதே மாதிரி தான் அமைந்திருக்கின்றது பாருங்க இலக்கணமா இப்ப முதலாவது கேள்வி எப்பவுமே ஏன் இருபதாவது கேள்வி முதலாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து அல்லது சொல் தொடர்பான கேள்விகளாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அதனுடைய அமைப்பு முறை இப்படி தான் இருபதாவது கேள்வி எழுத்து அல்லது சொல் தொடர்பான கேள்வியாக இருக்கும் கேள்வியாகவும் இருக்கலாம் கேள்விகளாகவும் இருக்கலாம் உடச்சி உடச்சி ரெண்டு மூன்று கேள்விகள் கூட கேட்கலாம் இப்போ இந்த இந்த பிரிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்கள் இதுவும் படியும் ஒன்றிலிருந்து படியும் ஐந்து வரை உள்ள எல்லா இலக்கணக்கூறுகளையும் கற்று இருக்க வேண்டும் அதே மாதிரி தான் மொழியனையும் படியும் ஒன்று முதல் படியம் ஐந்து வரை உள்ள எல்லா மொழியணிகளையும் மாணவர்கள் கற்று இருக்க வேண்டும் வேண்டும்ங்களா இந்த ஒரு மாணவர் வந்து எந்த மாணவர் இதெல்லாம் நன்கு கரைச்சி குடித்து வச்சிருக்காரோ இந்த பிரிவு ஈ இலையும் ஈ இலையும் மிக சிறப்பாக செஞ்சிருவார் சில மாணவர்கள் என்னான்னா கெட்டிக்கார மாணவர்கள்லாம் பள்ளியில் பார்க்கும் பொழுது இந்த பிரிவு ஆ ஆ பார்த்தோம்ல அது வந்து அந்த சூழ்நிலையில அன்றைக்கு அவருக்கு என்ன தோணுதோ கருத்து நடத்தல் தானே அவரோட முன்னறிவுகள் வச்சு அனுபவத்தை ஆனா இங்க வரும்பொழுது வரும்பொழுது முன்கூட்டியே சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் இது கண்டிப்பா படிச்சிருக்கணும் அப்படின்னா முன்கூட்டியே படிச்சு இருந்தா மட்டுமே இந்த பகுதியில மாணவர்கள் சிறப்பாக செய்ய முடியும் ஆனா இந்த பகுதிக்கு மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அமைப்பு முறை உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பாக பிரிவு சீல மொழி அணி தான் வரப்போகுது உங்கள் கையில் வந்து எல்லா மாணவர்களிடமும் இலக்கண இலக்கிய விளக்குறை இருக்குது பாடநூல் இருக்குது உங்கள் கையில் இருக்கு பாருங்கள் அதை எடுத்து படித்து மனநம் பண்ணாக்கா மிக சிறப்பாக மாணவர்கள் செய்து விடுவார்கள் இந்த பகுதியில் பாருங்களேன் அடுத்தது அதே மாதிரி கேள்வி இருபத்தி ஒன்று இது வந்து வாக்கியம் ஆ இலக்கண கூறுகள் தான் ஆனால் வாக்கியமாக வந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க வாக்கியம் இப்போ மாணவர்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து நேர்கூற்று அயற் குற்று வாக்கியம் இருக்குது

அடுத்ததாக இருக்காங்களா இருக்காங்க அடுத்ததாக கேள்வி இருபத்தி ஒன்று இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய தாளிலே வந்து ஆக கடைசியான மாணவர்கள் இங்கே வந்து சில விஷயங்களை வந்து உள்வாங்கி கொள்ள வேண்டும் இது வந்து என்னன்னா மாணவர்கள் வந்து அந்த கொடுக்கப்பட்டுள்ள பணிகளில் உள்ள பிள்ளைகளில் அடையாளம் கண்டு திருத்த வேண்டும் ஓகே இங்கே ரெண்டு செயல் நடக்கணும் ஒன்னா ஒரு அடையாளம் காணணும் பிறகு அதை திருத்தணும் அடையாளம் கண்ட சொல்லி எழுதணும் திருத்தி இரண்டு ரெண்டு சொல்லும் அவர் அங்கே எழுதி இருக்கணும் பாருங்களா ஒரு ஆசிரியராக மாற வேண்டிய தருணம் எழுதி இருக்க வேண்டும் ஏன்னா மாணவர்கள் அந்த ப தேர் பதற்றம் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா என்னென்னமோ அந்த பதற்றத்தில் அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து முன்கூட்டியே முன்கூட்டியே இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பதற்றம் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் செய்து விடலாம் சரிங்களா சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க என்ன பிள்ளை மாணவர்களுக்கு முதல்ல தெரியணும் ஏன்னா அங்கே என்னென்ன பிள்ளைகள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு மாணவர்களுக்கு தெரியணும் சரிங்களா சரி இப்போ பணிகள் கொடுக்கும் பொழுது கேள்வியில் வந்து கேள்விகள் பிழையான சொற்கள் கொடுக்குறாங்க இல்லையா பிழையான சொற்கள் அவங்க கொடுக்கும் பொழுது அதுவும் வந்து பொருள் உள்ள சொல்லாக தான் கொடுத்துருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து மரத்தில் ஏறினான் மரத்தில் ஏறினான் கொடுக்காமல் நம்மளுக்கு வந்து மரத்தில் ஏறினான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ இரண்டு ரகரத்துக்கும் அங்கே வந்து பொருள் இருக்கின்ற சொற்கள் தான் அப்போ நீங்கள் படிக்கும் பொழுது நமக்கு படிக்கும் பொழுது எப்படி இருக்கணும் சரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆமாம் இப்போ மனம் அப்படின்னு இருக்குது பாருங்களேன் அங்கே மனம் பூவின் மனம் வீசியது அப்படின்னு இருக்கணும் அங்கே அப்போ எந்த மனம் நகரமும் இருக்கும் டன்னகரமும் இருக்கும் படிக்கும் பொழுது நமக்கு ஏன்னா இரண்டுக்குமே பொருள் இருக்குது பாருங்க ஆமாம் அது மாதிரி இது இரண்டுக்குமே பொருள் உள்ளதாக இருக்கும் மாணவர்கள் வந்து சரியாக அதை அடையாளம் கண்டு கொண்டு மாணவர்கள் அதை செய்ய வேண்டும் சரிங்களா இப்போ பிழைனா என்னென்ன பிழை மூணே மூணு பிழை தான் ஒன்று நகரம் இன்னொன்னு ரகரம் இன்னொன்னு நகரம் அது மட்டும் தான் பிள்ளை சில மாணவர்கள் வந்து இந்த குரல் நெடியிலெல்லாம் எழுத்து பிள்ளையாலாம் இருக்குமோ குரிலுக்கு நெடியில் ஓகாரத்துக்கு ஏகாரம் கொடுத்துருப்பாங்களோ இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் தேடுவார் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய கேள்வி அமைப்பு முறையில் எழுத்து நான் இல்ல ஓகே அது பெரும்பாலும் இந்த இரண்டு சொற்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனம் மனம் அந்த அந்த நகரம் நம்ம கேட்கலாம் கேட்கலாம் ஆனால் பெரும்பாலும் இந்த ரெண்டு நகரம் தான் நம்ம கேள்விகளில் கொடுத்து கேட்குறேன் ஏன்னா இரண்டுக்கும் பொருள் இருக்கிற மாதிரி அந்த நகரம் போட்டீங்கன்னா அங்கே பொருள் வராது சரிங்களா இப்போ அடுத்தது வந்து இலக்கண பிள்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க தான் ஒன்னும் வலிமிகுந்து கொடுத்துருப்பாங்க இன்னொன்று வந்து வலிமிகாம கொடுத்துருப்பாங்க கவனிக்க வேண்டும் மாணவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து வலிமிகுந்து வர வேண்டிய இடத்துல அவங்க போட்டு மிகாமல் போட்டிருப்பாங்க நம்ம போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி வலிமிகக்கூடாத இடங்கள்லையும் அங்கே போட்டு இருந்திருக்கலாம் வலிமிகுந்து அப்ப இந்த இலக்கண பிள்ளைகள் அடுத்தது இறுதியாக நீங்க பார்த்தீங்கன்னா இலக்கணப்பிள்ளையில் மரபு மரபு சார்ந்த பிள்ளைகள் மரபுன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஓர் இருக்குது பாருங்களேன் ஒரு மாடு ஓர் ஆடு அது அப்படி தான் நம்ம எழுதுவது மரபு இப்போ இந்த மாதிரி மரபு பிள்ளைகள் தன் தம் இருக்கும் ஒருமை பன்மை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணப்பிள்ளைன்னு நம்ம சொல்கிறோம் சரி ஆ இது எல்லாமே வந்து இலக்கணப்பிழை இறுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிளை இதை வந்து நீங்கள் கட்டளை வாசிக்கும் பொழுது பாருங்கள் கட்டளையில் குறிப்பிழைகளை கருத வேண்டாம்னு சில வேலைகளில் கட்டளையில் கொடுத்துருவாங்க அமைப்பில் கொடுத்துட்டா நீங்கள் இதை பார்க்க வேணாம் ஒன்று ரெண்டு தான் பார்க்கணும் அப்படி அவங்க கொடுக்காம இருந்தாக்கா நீங்கள் நிறுத்த குறிப்பிடையே நீங்கள் பார்க்கலாம் ஆக இந்த இருபத்தி ரெண்டாவது பகுதியில் இவ்வளவு தான் இப்படி தான் கேள்வியும் அமைந்திருக்க போகின்றது ரொம்ப எளிமையான பகுதிகள் தான் ஓகே சரி சார் ஆக இன்றைக்கு வந்துட்டு தமிழ் தாள் இரண்டில் குறிப்பாக என்னென்ன மாதிரியான கேள்விகள் வந்துட்டு இருக்கும் அதுவும் குறிப்பாக தெளிவாக வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மாணவர்களே எல்லாத்துக்கும் புரிஞ்சுல சரி இந்த தாளை வந்து நல்லா இன்னும் தெளிவா பாடிங்க இன்றைக்கு வந்து பகிர்ந்து கொண்டு மிக்க 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 நன்றி சார் அந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி விடை பெற்றுக் கொள்வோம் ஆக மாணவர்களை கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கே தமிழ்மொழி தாழ் இரண்டு வந்துட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக வந்துட்டு நம்முடைய ஆசிரியர் வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாரு குறிப்பாக நான்கு பிரிவுகள் இருக்குது அந்த நான்கு பிரிவுகளில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் எப்படி கேட்கப்படும் என்னெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக படிவம் ஒன்றிலிருந்து படிவம் ஐந்து வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கொண்டீங்களோ இது எல்லாத்தையுமே தெளிவாக படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கு வந்துட்டு கே செக்ஷன் ஏழு ஷாலாம்லேருந்து நம்முடைய குமார் சார் வந்துட்டு தெளிவாக நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டாரு நம்முடன் இணைந்த மாணவர்கள் ராஜமஹாடி பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி செக்ஷன் ஏழு ஷாலாம் மாணவர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப தெளிவாக இன்றைக்கு வந்து நம்முடன் கலந்துரையாடி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய கேள்விகள் கேட்கும் பொழுது பதில் சொன்னாங்க தெளிவாகவும் இருந்தாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி வீட்டில் பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்னும் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்றது மட்டும் இல்லாம நல்லபடியாக இந்த தேர்வை நீங்க எழுதி முடிக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசையும் கூட மீண்டும் மற்றும் ஒரு பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களை விடுதவி பெற்றுக் கொள்கிறேன் நான் கவில் சார் நன்றி வணக்கம் வணக்கம் நான் ஸ்வேதாவோட அம்மா பேசுகிறேன் ஸ்வேதா இந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் தமிழ்மொழி பாடத்தையும் தமிழ் இலக்கிய பாடத்தையும் தேர்வு பாடமாக எடுக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என் மகளைப் போலவே இந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் தமிழ்மொழி பாடத்தை தேர்வு பாடமாக எடுக்க இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ் நமக்கு சுமை அல்ல தமிழ் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாக கருத வேண்டும் தமிழ் மொழியை சிறப்பாக கற்று சிறந்த தேர்ச்சி பெற்று வாழ்க்கையை முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இவ்வாண்டு எஸ்பிஎம் தேர்வு அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இவ்வாண்டு என் மகளும் எஸ்பிஎம் தேர்வு உள்ளார் அவள் சிறந்த தேர்ச்சி என்று அவள் மீது நம்பிக்கை உள்ளது ஏனெனில் தமிழ் மொழி பல்கலைக்கழகத்தில் உதவியாக இருக்கும் ஆகவே எஸ்பிஎம் எழுத அனைத்து மாணவர்களும் எழுத மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் தமிழ் வாழ்க தமிழ் மொழி வளர்க வளர்க நன்றி